இல்லப்பா, என்னன்னா ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறாங்க நல்ல படங்கள். இங்க உட்காந்து அவன் வட்டி காசு போட்டு 3 கோடி 3.5 கோடிக்கு தங்கமா படம் எடுத்துட்டு வர்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், சன் டிவி வாங்கி ரிலீஸ் பண்ணாலே போதுங்கிறேன் நான். ரொம்ப பெரிய ஒன்றும் பெருசா அவங்க ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, வாங்கி அதெல்லாம் என்கரேஜ் பண்ணி ரொம்ப அசலை கொடுத்து ரிலீஸ் பண்ணாலே அவன் கும்பிடு போட்டுருவான் சூப்பருங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி பண்றாங்கன்னு இல்ல, தெரியல. அது ஒரு காலத்துல அப்படிதான் பண்ணிருந்தாங்க. ஐங்கரன் பண்ணிருந்தாங்க, ஏகன் வில்லு அப்படின்னு சொல்லி வரிசையா எடுத்து மொக்க போடமா அடிச்சு தான் ஊத்திட்டு இருந்தாங்க. ஐங்கரன் ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐங்கரனுக்கு யாரும் டேட் கொடுக்கவே இல்லை, யாரும் நடிக்கவே இல்லை. அது அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ ஒரு பீக்ல இது, அதுக்கப்புறம் லைக்கா அப்படி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இப்ப இவங்க புரியுது புரியுது. கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் அதை பண்றாங்கப்ப, அப்படித்தானே இல்லையா? விஜய், என்னன்னா இந்த கார்பரேட்டுங்கிறதே அதுவே ஒரு போகஸான வார்த்தை விஜய். எல்லாருமே கார்பரேட் தானீங்க, கணக்கு வழக்கு பண்ற அவ்வளவு பேருமே கார்பரேட் தான். இதுல என்ன எல்லாத்துக்கு சின்னதா இருக்கும் ஸ்ட்ரக்சர், இங்க இன்னொன்னு பெருசா இருக்கும் விஜய். என்னன்னா பேஷன் இருக்கிறவங்க சூப்பரா பண்ணிடுறாங்க விஜய். இன்னைக்கு அந்த அந்த பேஷன் வேணும். நீங்க அதுவும் போக வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஜிஎஃப் எடுத்தீங்கன்னா, நீங்க பேசுற பார்த்தீங்கன்னா ஒரு டீமா தான் பேசுவாங்க, நீங்க ஒரு ஆளா பேசவே மாட்டாங்க. நீங்க நீங்க ஒரு பீஸ்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அந்நியத்தன்மை இருந்துட்டே இருந்தது. நீங்க நீங்க அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு மாதிரி ஒட்டாமையே இருந்துட்டு இருந்துச்சு. அது அதான் நீங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க, ஜாலியா உட்காந்து எல்லாம் சேர்ந்து ஜாலியா உட்காந்துட்டு. ஏன்னா அது 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 டீமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது எல்லாம் எப்படின்னா இந்த கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, 100% கமர்ஷியல் படம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடிகனு வருவானுங்க, நீங்க அந்த என்ன ஷார்ட் சீன் கூட தெரியாது, நடிப்பாங்க. அவனுக்கும் அந்த டீமுக்கும் அட்டாச்சாகவே இருக்காது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெடியின் வர்றாருன்னா அந்த காமெடியனுக்கும் அந்த டீமுக்கும் அட்டாச்மெண்ட்டே இருக்காது, வந்து சீன் நடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான். அப்போ அது எப்படி இருக்கும், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், எப்படி எப்படி அது எப்படி அந்த படம் ஷேப் ஆகும், கேவலமாக தான் ஷேப் ஆகும். ஸோ அதுதான் அது. ஸோ ஐ திங்க் அது இப்போ ரீசெண்ட் டேஸ் அது நடக்குது. ஐ ஹோப் இதெல்லாம். ஆனால் ஒன்று விஜய், எனக்கு என்னென்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் என்னென்னா, இந்த கேஜிஎஃப் உடைய பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி 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 குட் ஃபார் தமிழ் சினிமா. ஏன்னா நீ கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பானுங்க, பார்த்தியா அவனை, பார்த்தியா அவன் எப்படி பண்ணுறான். எப்பவுமே இந்த பெரியப்பா போய் ஒருத்தன் மாட்டிடுவான். இப்போ எனக்கெல்லாம் எங்கள் பெரியப்பா போய் ஒருத்தன் தான், எங்கள் அப்பா வந்து சொல்லியே சாகடிப்பார். அவன் மூத்திரத்து குடி, எப்போ பார்த்தாலும் மூத்திரத்து குடி. யோ ஏயா இப்படி போட்டு சாகடிக்கிறனே, ஐயோ அவன் 1000 மார்க் எடுத்தா நான் என்னையே பண்ண முடியும் அப்படின்னா. பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அதை நம்ம புஷ் பண்ணோம், இந்த நாய் இவனை தாண்டறக்காவது ஏதாவது பண்ணியே ஆகணும். பட் ஓகே, பெரியப்பா போய் தம்பி வினோத்தின் பேர், ஸ்வீடன்ல இருக்கான், ரொம்ப சூப்பர், நல்லா நல்லாவே இருக்கான்னு வச்சுங்களேன், என்னோட சூப்பரா இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரியம்மா பையன் தேவை. அது மாதிரி அந்த பெரியம்மான்னு சொல்ற அதுலயே வருவேன் பெரியம்மன். அந்த மாதிரி இது வந்து இந்த கேஜிஎஃப் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து பெரியப்பா. அது என்னன்னா வச்சு கரெக்டா வந்து வச்சு செய்யுது, கரெக்டா வந்து நிக்குது. ப்ரோ நான் திருப்பூர் எம்ஜிபி சினிமாஸ் எவனோ ஒருத்த போட்டிருந்தானுங்க அன்னைக்கு எம்ஜிபின்னு, நானும் திருப்பூர்காரன்தான், இங்கே எம்ஜிபி சினிமாஸ்னு எதுவுமே இல்லை, இவன் போய் சொல்ற அப்படின்ட்டு. மூதே வீட்டு விட்டு வெளியில வாடா, அந்த பக்கம் தாண்டா இருக்குது, போய் போ, உஷா தேட்டர் பக்கத்துல இருக்குது, போய் பாரு கண்ணை திறந்து. ஜஸ்ட் அவன் இங்க இருந்தானா அது அவனுக்கு கண்ண பத்திலது. பட் எனிவேஸ் அந்த எம்ஜிபி தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாளா அதாவது போட்டதுல இருந்து அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் போய் என்ன படத்துக்கு போயிருந்தேன், ஈட்டிக்கு போயிருந்தேன். அப்போ கேட்டேன், எங்க என்னங்க பீஸ்ட் போறீங்களா என்னங்க அப்படின்னு. இல்லை ப்ரோ அது டேர்ம்ஸ் கரெக்டாக வருமானு தெரில எனக்கு பீஸ்ட்டு, நான் கேஜிஎஃப் போகலான்ட்டு இருக்கேன். பரவாயில்ல அது ஓகே, சுமாராக ஓடினா கூட போதும் ப்ரோ அப்படின்ட்டு. அவர் 4 நாளாக ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணலையா, அவங்க ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகாமல் ஓடிட்டு இருக்கான். இந்த 20 வருஷத்தில் அது நடந்ததில்லை போல். ஸோ கம்ப்ளீட் ரவுண்ட் த கிளாக் ஷோஸ், எந்த ஷோவுமே வந்து 80% கம்மியாக ஃபுல் இல்லை, ஃபுல் ஆகாமல் 80% கம்மியா. அப்ப நீங்க தேட்டர் ஓனர்களுடைய இந்த கடைசி 5 வருஷத்துல தேட்டர்களுடைய கணாக்கால வந்து இந்த மாசம்
ஏன்னா பீஸ்ட் ஒரு பக்கம், அதுவும் ஒன்றும் பெருசாக உழுகல பிரதர், எங்கெங்கெல்லாம் ஓடணும் இருக்கோ அங்கெல்லாம் ஓடிடுச்சு, யாருக்குமே பெரிய கை நட்டமோ எதுவுமே இது பண்ணல, அந்த அளவுக்கு தான் ஓடி இருக்குது. எதுவுமே இப்போ இவனு சொல்ற மாதிரி எல்லாம் சும்மா ஹேட்டர் சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே டபக்குன்னு உழுகல, ஏன்னா விஜய் படம்லாம் அப்படியெல்லாம் உளுந்துராதுங்க. அந்த பக்கம் கேஜிஎஃப் தாங்கி பிடிக்குது. ஸோ தியேட்டர்ஸ் எல்லா தியேட்டர்ஸுமே நிரம்பி வழியுது பிரதர். நான் இன்னுமே எப்படியாவது இன்னொரு தடவை ஐமேக்ஸ்லயோ அதாவது பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கலான்னு மெட்ராஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாலு நாளா நான் நினைச்ச சீட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் 3 ரோ இருக்கு, நடு ரோ ஏதாவது ப்ராப்பரா அந்த லைட்டிங் சவுண்டோட பார்க்கலான்னு அந்த நடு ரோ புக் பண்ணணும்னு நினைச்சா இன்னுமே கிடைக்க மாட்டேது. ஸோ இதுக்கு இடையில எவனோ ஒருத்த ஃபேஸ்புக்கை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்றானுங்க. டே அதை ஹேக் பண்ணி என்னடா பண்றீங்க? ஸோ எனிவேஸ் பிரசாந்த் ப்ரோ, நான் ப்ரோ சூர்யா ப்ரோ, நீங்க வாடி வாசல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கப்போ இட்ஸ் கோயிங் டு பீ வெரி வெரி பிக் னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா ப்ரோ, அத பத்தி ஏதாவது லைக் எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது சொல்ல முடியுமா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது. ப்ரோ நான் வெற்றி மாறின அவரு கூட பேசுவேனே, அவரோட தான் அப்பப்போ பேசுவேன். ஸோ இல்லை அவர் சொன்னதா என்னன்னா, வெறும் ஜல்லிக்கட்டு அது மட்டுமே இருக்காது ப்ரோ, அது மட்டுமே இருக்காது. அந்த பீரியட்ல இருந்த மதுரை வாழ்வியல் அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு சம்மரி மாதிரி இருக்கும் பிரதர். அது ஒரு ஒரு சம்மரி மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப பஞ்சியா இருக்கும் ப்ரோ, ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி சூர்யா சார், இப்ப பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, கமர்ஷியலா வயபுளா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். என்னன்னா இன்னும் கலெக்ஷன் வந்திருக்கலாமே அவருக்கு அப்படின்னு தெரியும், பட் அது கிடையாது. அவர் கரெக்டா ஷேப் ஆவார், அப்படி அடிபார் பாருங்க. ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் அந்த காம்பினேஷன் தான். சூர்யா அப்படிங்கிறப்போ என்னன்னா அவரோட பவர் என்னன்னா, அவர் தனியா வந்து டக்குன்னு ஒர்க் ஆக மாட்டார். அவர் எப்பவுமே எப்படின்னா, சூர்யா சார் வந்து ஒரு ஒரு காம்போ கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா அதோட வீச்சே வந்து வேற மாதிரி இருக்கும். அதுதான் சூர்யா சாரோட பவர். விஜய் சார்னா, விஜய் சாரோட யூனிக்னஸ், விஜய் அஜித்தோட யூனிக்னஸ் என்னன்னா, அவங்க அந்த காம்பினேஷன்ல யாரு பண்ணாலும் ஓரளவுக்கு நிப்பாங்க, தனியா கூட நிப்பாங்க. பட் சூர்யா சாருக்கு வந்து அது எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வெற்றி மாறின எனக்கு தெரிஞ்சு பாலா படமே உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். பாலா படமே புதுசா தான் இருக்கும் பிரதர். பாலாவும் ஏன்னா அவர் வெறியில் இருக்காரு. பாலாலாம் மிகப்பெரிய கிரியேட்டர் பிரதர். நீங்க நான் கடவுள் மட்டும் சும்மா எடுத்து பாருங்களேன், எடுத்து நீங்க ஒவ்வொரு சீன்லாம் எடுத்து பாட்டு, அந்த மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பாருங்களேன். நீங்க அந்த அதையை மட்டும் பாட்டிங்கன்னா போதுங்க, பாலா என்னன்னு நமக்கு தெரியும். என்னன்னா இடையில எல்லாம் மிஸ் ஆகுறதுதான் பிரதர். ஏன்னா கிரியேட்டிவான ஃபீல்டு ப்ரோ, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரியே ஃபார்முலா அமைஞ்சிடாதுங்க. தே ட்ரை, ஒரு 5ல் 2 ஒர்க் அவுட் ஆகும், 3 இதாயிரும். ஆனா அந்த 3 ஃபிளாப்பை வச்சுக்கிட்டு என்னன்னா, சும்மா என்ன பாலா அப்படிங்கிறது நாம, ஏன்டா ஒரு யூடியூப் வீடியோ ஒழுங்கா எடிட் பண்ணி போடுறக்கே நம்ம மூதேவிகளுக்கு தெரியாது. நாம நான் வர குறை சொல்றவன சொல்றேன் நானுங்க, அதை ஒரு எடிட் பேட்டர்ன் பிடிச்சி லைட்டிங் பண்ணி கரெக்டா உட்காந்து ஆடியோ வச்சு போடுறக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு முக்கு முக்குது நமக்கு. ஒரு படம் எடுக்கிறதுனா என்ன சாதாரண விஷயங்களா? அதே ரூல் தானே பிரசாந்த், நெல்சனுக்கு அப்ளை ஆகும். 3 படத்துல ஒரு படம் ஃப்ளாப் ஆயிருக்கு. சரி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க சல்சுது? என்ன இல்ல ஜஸ்ட் சொல்றேன், நீங்க பாலாக்கு ஒரு ரூல், நெல்சனுக்கு ஒரு ரூல், மணிரத்னம் ஒரு ரூல் கிடையாதுல, எல்லாருமே கிரியேட்டர் தான். சரி இப்ப யாரு நெல்சனுக்கு ஒரு சொன்னா? இல்ல ஓவராலா நான் உங்களை பின் பாயிண்ட் பண்ணலங்க. இன் ஜெனரல் நெல்சன் சொதப்பிட்டாரு, நெல்சன் சொதப்பிட்டாரு, அவரை கழுவி ஊத்துறாங்க. இப்ப சொதப்பிருக்காருன்னு சொல்றாங்க, நாளைக்கு அவர் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பா பெருசா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல போறாங்க. இதுல என்ன இருக்கு? சொதப்பிட்டாருன்னு சொன்னாதான அடுத்து ஜெயிப்பாரு, சொதப்பவே இல்ல அப்படின்னு சொன்னா ஜெயிப்பாரா? இது சொதப்பிட்டாரு அப்படின்னு வந்து நான் மட்டும் இல்ல, ஜெனரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, விஜய் சாரோட சொந்த அப்பா எஸ்எஸ்சி சாரே சொல்லியிருக்காரு. அவரே நேரா தந்தி டிவி இன்டர்வியூலயும் சொல்லிட்டாரு, இல்ல இது வந்து கரெக்ட் இல்ல, நாம சொன்ன எல்லா ரிவ்யூல இருந்த பாயிண்ட்ஸும் சொந்த அப்பா ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து எல்லாம் வளர்த்துட்ட அப்பாவே வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்பனா எல்லாத்தரோட ஒப்பீனியனும் அதுதான். அப்போ மாத்தி சேஞ்ச் பண்ணி பண்ண வேண்டியதுதான், வேற ஆப்ஷனே கிடையாது. இனி வந்துங்க அதான் சொல்றேன் சம்சதின், அதெல்லாம் ஒரு காலங்க, சும்மா பூசி மொழிகிட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு 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 நடிகை இருக்காரு அப்படின்னா ஒரு சுமாரான படத்தை வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுங்க. நீ எல்லாம்
ஃப்ளாப் இஸ் அ ஃப்ளாப் தட்ஸ் ஆல். நல்லா இல்லை நல்லா இல்லை, அது வந்து ரிசல்ட் வந்துடும், அதை ஏற்றுக்கணும். நடிகர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அது கடவுளகத்தில் வாழ்ந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு ஒரு திராபியான படம் தான் வரும். ஸோ அது அடுத்த விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் திராபையா இருந்துச்சுன்னா முத்துராமன் லிங்கத்துக்கு பண்ணி தெரியுமா, அதே மாதிரி ஒரு தலையில துண்டை கெட்டு பண்ணுவோம். அதான் சொல்றேன் சம்சதுனே, நான் என்ன பண்ணு நீங்க சொல்லாதீங்க சம்சதுனே. நான் வந்து என் வீடியோல என்ன பண்ணணும்னு நீங்க, நான் எப்படி லைஃப் உங்களோட தீவிரமான ஃபேனா ரிக்வெஸ்டா வைக்கிறேங்க, நீங்க ரெக்வெஸ்டா வைங்க. பட் நான் சொல்றேன் நானு, அது நீ இது ரெக்வெஸ்ட் மாதிரியே தெரியல, உங்க பேச்சே எதை பிடிக்கும் அப்படி தெரியல. இல்ல சொல்றேன், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது என்னன்னா நமக்கு லாஸ்டா விவேகமே அந்த மாதிரி தானே போச்சு, ஒரு பிளாப்பான இதுல தானே இன்னைக்கு பீஸ்ட் இருக்கிற இடத்துல தானே விவேகமா இன்னைக்கு இருந்துச்சு. சோ ஆனா சிவா வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் விசுவாசம் கொடுக்கலையா, மாதிரிதான் கண்டிப்பா கொடுப்பாரு. கொஞ்சம் ஏன் கொஞ்சம் அடி பலமா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு மூணு படம் தான் ஆயிருக்கு, பரிசு முக குணமா கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா நம்ம பழகிடுவோம், சரி இவர் இப்படிதான் அப்படின்னு. என்னன்னா விஜய், ஏன் நெல்சன் அவருக்கு வந்து இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி பாதிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னா, யாருமே 1% கூட அவர் மோசமான படத்தை கொடுத்துருவாருன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல யாருமே. யாருமே பீஸ்ட் வந்து சில பட லாஜிக் இல்லாம போயிரும், ஐ மீன் சினிமா லாஜிக் கூட இல்லாத சீன்கள் வந்து உள்ள வந்துரும் அப்படின்னு யாருமே நினைக்கல. சோ அதுதான் இங்க வந்து பிரச்சனை. இன்னொன்னு, விஜயோட ஸ்டார் பவர் வந்து உச்சத்துல இருக்கு, அவங்க ஃபேன்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, இதுல வந்து விஜய் சாருடைய தவறுகள் பெருசா இருந்தது அப்படின்னா, ஐ மீன் இப்போ அவர் வந்து இப்போ ஒரு சாங்குக்கு காட்டியிருக்கிற கமிட்மெண்ட், அதே கமிட்மெண்ட் தான் சீனுக்கு காட்டியிருப்பாரு. ஸோ சீன் பெட்டரா இருந்ததுன்னா சீன் அந்த சீன்ல வந்து லாக் ஆயிருப்பாரு. ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலங்கிறது தான் விஜய் ஃபேன்ஸுடைய ஒரு ஒரு கோபம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது இதெல்லாம் சால்வ் ஆயிருங்க, ஏங்க விஜய்ங்கறதெல்லாம் மலைங்க, அதெல்லாம் எத்தனை பாத்துருச்சுங்க. நீங்களும் நடிக்கிறீங்க, ஒரு சின்ன டவுட், இப்ப நீங்களும் நடிக்கிறீங்க, ஓகே. சோ when you act in a scene உங்களுக்கு வந்து அந்த சீன் வொர்க் அவுட் ஆமான்னு ஒரு ஜட்ஜிங் வருதா உங்களுக்கு? இப்ப நீங்க ரெகுலரா நடிக்கிறதுனால உங்களுக்கு கேக்குறேன், ஒரு ஒரு சீன் நடிக்கும் போது இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு அந்த சீன் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதா, இல்ல சம்டைம்ஸ் நல்லா தெரியும்? ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன், அதை இப்படி மாத்தி சொல்லுனா அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லுவீங்க, அதை விடுங்க சம்சுதீன, இன்டெலிஜென்டா கேக்குறீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னன்னா சரிதான், விஜய் சார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மலை, அது அந்த மலையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம்லாம் உடைக்கவே முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கும் எனக்கு அந்த சுறா டைம் எல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னன்னா பேசினானுங்க அடேங்கப்பா, அவ்வளவுதான் விஜயா ஐயா எல்லாரும் பேசியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த சிவகார்த்திகேயன் பேசியிருப்பாரு மேடையில, எல்லாருமே பேசினா அது ஒரு அது வந்து எப்படின்னா ஒரு காமன் டாபிக், அது விஜயா சுமார் படத்துல நடிக்கிறாருப்பா அப்படின்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் டாபிக்கா இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் காமன் டாபிக்கா இருந்தது. அப்புறம் வேலாயுதம் வந்துச்சு, அப்புறம் அப்படியே ஓரளவு கேவரேஜா அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டரும் கிடையாது ஃபிளாப்பும் கிடையாது, ஹிட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி சென்டர்ல ஓரளவுக்கு ஓடிச்சு. இன்னைக்கு ஞாபகம் இருக்கு விஜய் சார் வந்து அந்த மேடையிலன்னு நினைக்கிறேன், ஆமா மேடையில தான், ஆமா ப்ரெஸ் மீட் வச்சாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ பேசிட்டு இருக்க. அப்படி தியேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, எனக்கே ஒரு நம்ப முடியல அப்படி. அப்பெல்லாம் ரொம்ப கூலா பேசுவார், அடிக்கடி ப்ரெஸ் எல்லாம் சந்திப்போம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதான் அப்புறம் அப்படியே டக்குன்னு ஒரு துப்பாக்கி மாட்டுது, அவ்வளவுதான் மாட்டினா முடிஞ்சது, அவ்வளவுதான். அந்த அப்படி அந்த ரேஞ்சு மாறுது, ரேஞ்சு மாதிரி அப்படியே ஜில்லா வருது, அங்கிருந்து அங்கிருந்து அடிதான், அங்கிருந்து விஜய் அப்படிங்கிற. ஏன்னா எனக்கு தியேட்டர் ஓனர்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும், விஜயோட சுமார் படமே அவங்களுக்கு லாபம் தான். விஜய் படத்தினால காசை விட்டவங்க வந்து ரொம்ப 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 கம்மி, வெளியில சொல்லுவாங்க சும்மா ஏதோ ஒரு இதுக்காண்டி, விஜய் படத்தினால காசை விட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அப்படி அட்டர் ஃபிளாப் அப்படின்னு நம்ம பைரவா எடுக்கிறோம், பைரவா ஃபிளாப்னு நினைக்கிற கிடையாது, புலி ஃப்ளாப்னு நினைக்கிறேன் கிடையாது. ஓடிச்சு ஓரளவுக்கு, ஓடிச்சு ஓரளவுக்கு, ஓடிச்சு ஓரளவுக்கு.